வணக்கமே ஆணுரைகள் பாலியல் ரீதியாக பரவக்கூடிய நோய் தொற்றுகளிலிருந்து ஆபத்தை குறைப்பதற்கு மிகவும் பரவலாக பயன்படுத்தப்படும் முறைகளில் ஒன்றுதான் ஆனால் அதே வேளையில் அவை அனைத்து நோய் தொற்றுகளையும் தடுப்பதில்லை நூறு சதவீதம் பயனுள்ளதாக இல்லை என்று டாக்டரான சாதனா பல அதிர்ச்சி தகமான தகவலை வெளியிட்டிருக்காங்க இது குறித்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆணுரைகள் வந்து ஆண்குறியை மட்டுமே தான் மறைக்கும் ஆனால் இருக்கக்கூடிய பிற பகுதிகளை அது மறைக்காது பிற பிறப்புடைய பிற பகுதிகளை மறைக்காது ஸோ இதன் காரணமாக அந்த பகுதிகள் மற்ற பெயரோட வந்து தொடர்பு கொள்ளும்போது தோலுடன் தோளுடன் தோல் உரசுவதால் ஹெர்பஸ் ஹெச்பிவி போன்ற செக்ஸுவல் ரீதியாக பரவக்கூடிய நோய்கள் பரவுறதுக்கு அது ஒரு காரணமாக அமையும் ஆணுரைகளால் மூடப்படாத பகுதிகளில் தோலுடன் தோல் தொடர்பு கொள்வதன் மூலம் இது போன்ற நோய்கள் வந்து பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஆணுரைகள் பயன்படுத்தினாலும் இந்த நோய் தொற்றுகள் ஏற்படுவதற்கான ஆபத்து இன்னும் உள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்னொன்னு சொல்லியிருக்காங்கன்னா உடலுறவின் போது ஆணுரைகள் வந்து சில நேரங்களில் உடைந்து போகலாம் கிழிந்து போகலாம் நழுவி கூட போகலாம் அதாவது ஆணுரைகள் அணியும் போது கொஞ்சம் முன் முன்பகுதியில் கொஞ்சம் போதுமான இடத்தை விடணும் ஆனால் சில பேர் அப்படி விடாமல் மொத்தத்தையுமே வந்து ஃபுல்லாக டைட்டாகவே போட்டுருவாங்க அப்படி செய்கிறதால வந்து ஆணுரைகள் கிளிய வாய்ப்பு இருக்குது சில பேர் வந்து லேட்டஸ்ட் ஆணுரைகளை வந்து எண்ணெய் சார்ந்த லூபிரிகண்டுகளை பயன்படுத்துவது போன்ற தவறான பயன்பாட்டை வந்து செய்கிறதால இது போன்ற வாய்ப்புகளாலையும் ஆணுரைகள் வந்து கிளியறதுக்கும் உடைந்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் ஆணுரைகள் வந்து தொடர்பை கட்டுப்படுத்துவதன் மூலம் பூஞ்சை தொற்று பரவதையும் குறைக்கும் அதே நேரத்தில் அவை முற்றிலும் பாதுகாப்பாக இல்லை என்றும் ஈஸ்ட் தொற்று போன்ற பூஞ்சை தொற்றுகள் ஆணுரை ஒரு தடையை வழங்கும் இடங்களில் அப்பாற்பட்ட பகுதிகளில் கூட இது பாதிக்கலாம் இது ஆணுரை பயன்படுத்தினாலும் பரவுவதற்கு வாய்ப்பு உள்ளது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க எஸ்டிஐகளில் இருந்து உங்களை எவ்வாறு முழுமையாக பாதுபாத்துக் கொள்வது என்பது குறித்தும் டாக்டர் வந்து சில நடவடிக்கைகளையும் பரிந்துரைக்கிறாங்க அவன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாலியல் ரீதியாக சுறுசுறுப்பான நபர்களாக இருந்தாலும் கூட குறிப்பாக பல முறை உடலுடன் கொள்ளும் கூட அடிக்கடி சோதனை செய்வது மிகவும் முக்கியமானதுன்னு சொல்லியிருக்காங்க வழக்கமான சோதனையானது எஸ்டிஐக்களை முன்கூட்டியே கண்டறிந்து சிகிச்சை அளிப்பதற்கும் இது இன்றியமையதாக இருக்கும் ஏனென்றால் பல எஸ்டிஐக்களின் அறிகுறி அற்றவை என்றும் அது சோதனையின்றி க கவனிக்கப்படாமல் போகலாம் எனவும் கூறியுள்ளார்கள் மேலும் தொற்று நோய்களின் ஆபத்தை குறைப்பதில் நல்ல தனிப்பட்ட சுகாதாரத்தை பராமரிப்பது அவசியம் உடலூருக்கு முன்னும் பின்னும் பொறுப்பை கழுவுதல் மற்றும் துண்டுகள் அல்லது உடைகள் போன்ற தனிப்பட்ட பொருட்களை பகிர்வதை தவிர்ப்பது ஆகியவை இதில் அடங்கும் பல நபர்களிடம் பாலியல் உறவு வைத்துக் கொள்வதை குறைப்பதன் மூலம் எஸ்டிஐக்களையும் நீங்கள் கட்டுப்படுத்தலாம் ஹெச்பிவி மற்றும் ஹெபாட்டிஸ் பி போன்ற சில எஸ்டிஐக்களுக்கு தடுப்பூசிகளும் உள்ளன தடுப்பூசி போடுவது இந்த நோய் தொற்றுகளுக்கு எதிராக பாதுகாப்பை வழங்குவதுடன் சிக்கலிலும் ஆபத்தையும் குறைக்கிறது உடலுறவில் ஈடுபடும் முன் பரஸ்பர சோதனை செய்து கொள்வது ஆபத்தை மேலும் குறைக்கும் நீங்கள் எஸ்டிஏயின் அறிகுறிகளை கண்டாலோ அல்லது உங்களுடைய பாலியல் ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்பட்டாலோ சுகாதார வலு வழங்குனரை அணுகுவது அவசியம் அவர்கள் தகுந்த ஆலோசனை மற்றும் பரிசோதனை மற்றும் சிகிச்சை விருப்பங்களை வழங்க முடியும் என்றும் கூறியிருக்கிறார்